ஹே கைஸ், வெல்கம் டு இந்த விஜி பிளாக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் என்ன வேணும்னு சொல்லலாம், ஒரு ஹெல்தி ரெசிபி தான் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ப்ராக்கலி வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்பைசி பேன்கேக். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸுமே ரொம்பவே வந்து ஹெல்தியான ஒன்று. ப்ராக்கலி ஆஸ் யூஷுவல் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் டிஷ் தான் இது. வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆம்லெட் மாதிரி தான் ஒரு டைப்பில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் மினிட், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இதை ஏன் நான் அடிக்கடி சொல்கிறேன், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிஷ்க்கு நான் ஒரு ஃபுல் ப்ராக்லி எடுத்திருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஒரு 250 கிராம்ஸ் கிட்ட வரும். சைடில் இருக்க லீவ்ஸ்லாம் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது ஃபுல் ப்ராக்லியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் குக்காக லேட் ஆகுங்கிறனால நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னமாக கூட கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம காலிஃப்ளவர்னால் எப்படி ப்ளான்ச் பண்ணி எடுப்போமோ கொஞ்சமாக வந்து ராக் சால்ட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவு குக் ஆகி வேணுமோ அந்த அளவு ரீச் ஆனதுமே இதை செக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து சாஃப்டாக மைன்யூட் பேஸ்டாலாம் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்து சங்க்ஸாக இருந்தால் கூட ஓகே தான். இதுதான் கரெக்டான இது. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், கொஞ்சமாக வந்து சீஸ் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பெப்பர், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து டர்மரிக், அதுக்கப்புறம் 3 to 5 ஸ்பூன்ஸ் கூட ஆட் பண்ணலாம் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளான்ச் பண்ணுற மாதிரி அதிகமாக போட்டிருந்தா கம்மி பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னொரு 2 ஸ்பூன்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பேன் ஹீட் ஆனதுமே நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன பேன்கேக்ஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு அளவு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பட் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்ஸில், கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் போதும். இந்த பேன்கேக்கில் ஆயில் ஆர் பட்டர் சேர்த்து இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த எல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி போத் சைட்ஸுமே நல்லா குக் ஆனதுமே அது ரெடி ஆகிடும். நம்ம அடுத்த பேட்சஸ் இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட பேன்கேக்ஸ் எல்லாம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூடாக நான் சாப்பிடணும் இல்லையா, ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. See you guys in the next video.